வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் வீட்டு ஹாலில் இதை வைத்தால் போதும் அந்த நிமிடம் முதல் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது எப்படி சாத்தியம் அதெல்லாம் சும்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்வாங்க உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதை அவசியம் செய்து பாருங்க அப்போதான் இதோட பலன் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோ முழுவதுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக நமக்கு பணம் வராமல் தடை ஏற்படுவதற்கும் நம்ம கையில பணம் தாராளம் புழங்காமல் இருப்பதற்கும் காரணம் நம்ம வீட்டில் அதிகமாக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம் அல்லது வாஸ்து தோஷமாகவும் இருக்கலாம் அதுவும் இல்லைனா திருஷ்டி தோஷமாகவும் இருக்கலாம் இதில் எது உங்களை பாதித்தாலும் நீங்கள் முயற்சிக்கும் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது எல்லாவற்றிலும் தடை வந்து கொண்டே இருக்கும் அவற்றை எது என கண்டுபிடித்து அது தீர்வதற்கான பரிகாரமோ வழிபாடுகளையோ பூஜையோ செய்ய வேண்டும் இப்போ நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி மிக அதிகமாக இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி டவுன் ஆயிடும் உடனே நம்ம வீட்டில் சண்டை பிரச்சனை மன நிம்மதி இல்லாமை பணப்பற்றாக்குறை வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது இப்படியான கஷ்டங்கள் வரும் அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை முழுவதுமாக துரத்தி அடித்து வீட்டில் எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜி பரவி இருப்பதற்கு தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய போறோம் இதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க இதை செய்யும் போது குளித்துவிட்டு சுத்தமாக செய்ய வேண்டும் எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அமாவாசை நாளில் மட்டும் செய்யக்கூடாது இதை கிழக்கு திசை நோக்கி இருந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் அந்த கிளாஸ் பவுல்ல ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுங்க அதுல மூன்று கிராம்பு போடுங்க அதுக்கு மேல ஒரு ஏலக்காய் போடுங்க அப்புறம் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் அதுல போட்டுருங்க இதுக்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் நாணயத்தை வைப்பதற்கு முன்னாடி அதை நன்றாக கழுவி விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டரில் அந்த நாணயத்தை நன்றாக கழுவி துடைத்து அந்த பவுலில் வச்சுருங்க இப்படி இதில் வைத்த பிறகு அந்த பவுலை ஹாலில் கிழக்கு திசை பார்த்தவாறு வைக்க வேண்டும் மூடி வைக்கக்கூடாது திறந்தே தான் இருக்க வேண்டும் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதை எடுக்காமல் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படியே அதை இருபத்தி ஓரு நாட்கள் அதே இடத்துல வச்சிருங்க இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு மற்ற பொருட்களை உங்க வீட்டுக்கு வெளியே அதாவது ரோட்ல கொண்டு போய் கால் படாத இடத்துல போட்டுருங்க அந்த ஒரு ரூபாயை கோவில் உண்டியல்ல போட்டிடலாம் இதை நீங்க எந்த நேரத்தில் செய்யணும்னா மாலை நேரம் ஆறு பதினைந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள செய்ய வேண்டும் கண்டிப்பா இந்த நேரத்துல தான் இதை செய்யணும் இது மாதிரி திருப்பியும் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இந்த பொருட்களை பவுல்ல வச்சு நம்ம ஹாலில் வைப்பதுனால இந்த பொருட்கள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அதனால இந்த பொருட்கள்லேருந்து எப்போதுமே நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பொருட்களுக்கு இருக்குது அதனால வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி இருக்கும் நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க கெஸ்ட் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ரிலேட்டிவ்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி நிறைய பேர் வந்து இருப்பாங்க அவங்க என்ன எண்ணத்துல நம்ம வீட்டுக்குள்ள வராங்கன்னு தெரியாது சிலவங்க நல்ல எண்ணத்திலயும் வருவாங்க சிலவங்க நல்லது மாதிரி தீய எண்ணத்திலயும் வருவாங்க இப்படி வரும்போது இந்த பொருட்கள் ஹாலில் இருக்கும் பட்சத்துல அவங்க தீய எண்ணத்துல நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாக மாற்றிவிடும் இந்த பொருட்கள் இந்த பரிகாரத்தை நீங்க முயற்சி செய்து பாருங்க ஆண்களும் பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் குறிப்பா பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இந்த மற்ற செய்யலாம் இந்த இந்த சொன்ன மாதிரி நீங்களும் பொருட்களை ஒரு பவுல்ல வச்சு ஹாலில கிழக்கு தோசை நோக்கி இருபத்தி ஓரு நாட்கள் வைத்திருங்க நல்ல பலம் தரக்கூடிய ஒரு பரிகாரம் இது நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி